ஹாய் நானா சார், இன்றைக்கி நாம் எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலங்குளம் பக்கத்தில் ஆக்கப்பரம்புங்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். முன்னாடி வேலை செஞ்சது வந்து இந்த சைடில் இந்த ரோட்டில் தான், கொஞ்சம் பக்கத்தில் வேலை பார்த்தோம். அந்த கிணறு, அந்த காம்பவுண்டு சுவர், அந்த பில்லரு, அந்த காங்கிரீட் எல்லாமே அந்த இதுக்கு பக்கத்தில் தான். அதுக்கு பக்கத்துலேயே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த கருங்கல் காங்கிரீட்டு கருங்கல்ல வந்து கட்டியிருக்கிறோம். இது வந்து சிமெண்ட் இல்லாத ஒரு கட்டின கட்டு. இப்போ நம்ம ஊர்லேயும் சொன்னால் நிறைய சிமெண்ட்டை போட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் கட்டியிருப்போம். இது சிமெண்ட் இல்லாத ஒரு கட்டின கட்டு. இது நானே கட்டுறேன், இது வந்து வேற ஆள் கட்டினது தான். இது நானே, எனக்கும் கட்ட தெரியும், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இது பெரிய வேலை நம்ம செய்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அந்த வேலை செய்கிறப்போ அந்த வேலையை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இது பெல்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா சென்ட்ரிங்காரன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம கேரளாவில் பக்கத்தில் உள்ள வீடு, அந்த வீடு வந்து நமக்கு அந்த தம்பி அவங்க அப்பா எல்லாருமே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த தம்பி இங்கே வந்திருக்காப்புல. அவர் தம்பி வாங்க சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பேர் ஸ்ரீநந்து. ஸ்ரீ நந்து. ஸ்ரீ நந்து. இப்போ வீடு இங்கே பக்கத்தில் தானே? பக்கத்தில். அப்போ நான் நம்ம எப்படி பழக்கமானோம், பரிச்சயம் எங்கன்னா ஆகி பரிச்சயம் நம்ம ரெண்டு ஆளும் எங்கன்னா பரிச்சயம் ஆகினு பரிச்சயம் அண்ணனான எந்த வீட்டில் தரக்கல் இட்டது. அப்போ அங்கே பரிச்சயப்பட்டதானு நல்ல ஃபினிஷிங்கோடையான இட்டது, அடிபொலியாயிருந்து. அப்போ தம்பி என்ன சொல்றாப்புலன்னு சொன்னா, நம்ம தான் இவருக்கு வந்து வீட்டோட தர கட்டி கொடுத்தோம். அந்த தரப்பணி வந்து நல்லா இருந்தது, பேஸ்மெண்ட் கட்டி கொடுத்தோம். அந்த பேஸ்மெண்ட் வந்து நல்லா கிளியரா கட்டி கொடுத்துருக்காங்க, வேலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதான தம்பி, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இதான் மலையாளம் ஃபுல்லா தெரியும். தம்பி வந்து புதுசா ஒரு விளாக்கர் சேனலா, யூடியூப் விளாக்கர் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாப்புல. ரொம்ப யூடியூப்ல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்டா இருந்ததால அண்ணா வீடியோ போடுறது வந்து நம்ம வீடுக்குனே நம்மளோட சப்ஸ்கிரைபரு. அப்போ வந்துட்டு வீடியோ போடுறப்ப நானும் வீடியோவில் வர்றேன், நம்மளும் எங்கள் சேனல்லையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லணும்னு சொன்னாப்புல. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேனலோட பேரை சொல்லுவோம் நம்ம, என்ன பேர் பாரியா சேனல் ஸ்டார்ட் ஆகுது, பேர் வச்சோம் வச்சுக்கல. பேரு இப்ப என்ன வைக்கணும்னு பேரு அடியில் கமெண்ட்ல விளாக்கர் சேனல் ஏதாவது ஒரு நல்ல பேர் இடுறதா இருந்தாலும், பேர் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல போட சொல்றாப்புல. விளாக்கர் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏற்கனவே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்கல்ல வீடியோல, வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டிருக்காப்புல. கொஞ்சம் தமிழ் சேனலா இருக்கிறதால அவர் தமிழ்ல நம்ம பேசுறதால கொஞ்சம் யோசிக்கிறாப்புல, அவ்வளவுதான். மற்றபடி ஆளு சூப்பரு. வீடியோ போட்டாருன்னு சொன்னா அந்த சேனலுக்கு பேரு என்ன பேர் வைக்கலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. போதுங்களா? மதி. இந்த இது வந்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு சொல்லா, நீ சேலம்ல ஊரு? சேலம், சேலம் ஸ்டீல் சிட்டி. ஸ்டீல் சிட்டி சேலம். ஸ்டீல் சிட்டி சேலம். இவருதான் அண்ணன் வந்துட்டு அங்க ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் வந்து அங்க உள்ள சென்டரிங் அடிச்சதெல்லாம் அண்ணன் தான். இந்த வீடியோவில் இந்த வேலையை வந்து அண்ணன் தான் கொண்டு வந்திருக்கிறோம். உங்க பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ், சேலம். கேரளா வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இங்க வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆகுது. அண்ணன் வந்து வேலை பினிஷிங்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பலகை அடிச்சிருக்கிறதெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா தெரியும். இப்ப இந்த சென்டரிங் வேலையில வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள்னா அனுபவம்? அனுபவம் சொன்னா ஒரு 9 வருஷம். 9 வருஷத்து அனுபவம் வந்து கத்துக்கிட்ட வேலை. கேரளா வந்து கத்துக்கிட்ட வேலை. அது கேரளா வந்து கத்துக்கிட்ட வேலை. அண்ணன் வந்து வேலை என்னென்ன செஞ்சிருக்காருங்கிறத பாப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் வந்து மேலே வந்து உயரமான மண், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரோடு, இது ரோடு. இப்போ இந்த மண் வந்து இந்த பக்கம் இடிஞ்சு உழுவாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த கல்லுக்கிட்ட கட்டுறாங்க. இந்த உயரமான இடத்துலேருந்து கீழே மண் சரிஞ்சு உழுவாம இருக்க கல்லுக்கட்டு கட்டுறாங்க. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட சிமெண்ட் கிடையாது, வெறும் கல் தான், கருங்கல் மட்டுமே வச்சு கட்டிட்டு வர்றது. இதனால் எனக்கு நமக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவு ரொம்ப, சிமெண்ட்டு மணல் இதோட செலவு வந்து ரொம்ப கம்மியாயிரும். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் 5 அடி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா பெல்ட்டு போட மாட்டாங்க. இது வந்து நமக்கு ஏற்கனவே 5 அடி இருக்குது, இன்னும் 5 அடி வந்து இந்த மாதிரி வெட்டுக்களை வச்சு கட்ட போகிறோம். அந்த மாதிரி கட்டுறப்போ அது லோடு தாங்கி இந்த கருகள்லாம் இறங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம பெல்ட் அடித்து காங்கிரீட் போட போகிறோம். அதுக்கான கம்பி வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிட்டோம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி 5 ஆச்சு. நானும் ரமேஷன்னு காலையில இருந்து வேலை பாக்குறோம். காலையில வந்துட்டு என்ன செஞ்சோம்னு சொன்னா புதுசா போய் பழகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சீட் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டு கம்பி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 12 மணிக்கு மேல வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 165 அடி வந்து இதோட நீளம். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முட்டு கொடுத்து இந்த மாதிரி உள்ள எல்லாம் கொஞ்சம் பழக அடிச்சிட்டோம். கொஞ்சம் அடிக்காம இருக்குது, அடிச்சு ஓரளவுக்கு நாளைக்கு வந்து காங்கிரட்டு வந்தோடனே போடுற மாதிரி காங்கிரட்லாம் கம்பிலாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் கணம், 6 இன்ச் கணத்தில் வந்து இதை அடித்து வச்சுட்டோம். அடித்து வச்சு இப்படியே கட்டிட்டு வந்துட்டோம். இந்த அளவு கொண்டாந்துட்டோம். இதில் வளைவுலாம் இருக்குது. வளைவுக்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் ஒரு அடி சின்ன சின்ன பழையங்களாக முறிச்சு வாங்க ரமேஷ்ணா, டைம் இருக்கா இல்லையா? ஆ சரி ரைட்டு. இந்த வளைவுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பழையங்களாக முறிச்சுக்கிட்டோம். இந்த வளைவாக கொண்டு வந்துட்டோம். யூடியூப் சேனல் ஏட்டா சேனல் சேனலு யூடியூப் சேனலு இது இதில் எல்லா மொபைல்லையும் காணாம் நீங்களும் காணாம் வீடியோ. இதோட மீதி பழகை அடிக்கிற வீடியோவும் காங்கிரட்டு போடுற வீடியோவும் நாளைக்கு நம்ம வீடியோவை எடுத்து போடலான் இருக்கிறேன். டைம் இருந்ததுன்னு சொன்னால் போட்டுடுறேன். நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.